الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحزن إن الله معنا صدق الله إن الذي أركله அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹி முஸ்லிமிலும், இமாம் புகாரி அவர்கள் சஹி புகாரிலும் இதை பதிவு செய்திருக்கிறார். அந்த ஹதீஸ், அன இந்த தன்னி அப்தி பி வன மாஹு இதா குருணி ஔகமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அபூஹுரைர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக என்னை என்னுடைய அடியான் எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் அவனுடன் நடந்து கொள்வேன். என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைப்பானோ அப்படிதான் நான் அவனுடன் நடந்து கொள்வேன். அவன் என்னை நினைவு கூறும் போது நான் அவனை நினைவு கூறுவேன். அவன் என்னை ஞாபகப்படுத்தும் பொழுது நான் அவனுடன் ஆகிவிடுகிறேன் என்பதாக இது புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரிவாயத் செய்கிறார். இதற்கு விளக்கம் தரக்கூடிய ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் கிர்மானி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அடியானுடன் அடியான் எப்படி நினைக்கிறானோ அந்த விதத்தில் அல்லாஹ் நடந்து கொள்கிறான் என்ற இந்த ஹதீஸுக்கு அவன் சுகமாக இருக்கும் பொழுது அல்லாவுடன் எப்படி நினைக்கிறான், அவன் சுகீனமாக இருக்கும் பொழுது அல்லாவை எப்படி அவன் நினைக்கிறான், அவன் பயத்தில் இருக்கும் பொழுது அல்லாவை எப்படி நினைக்கிறான், அவனுக்கு கஷ்டம் வரும் பொழுது அல்லாவை எப்படி நினைக்கிறான், அல்லாவோட இந்த அடியானுடைய எண்ணம் எப்படி அமைகிறதோ அதுக்கேற்ப அல்லாஹ் அவனுக்கு தீர்ப்பு வழங்குகிறான். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறான், அந்த துவா நிச்சயமாக வீணாக போவதில்லை. அந்த துவாவை மனிதன் கேட்கும் பொழுது ஹதீஸ்ல வருகிறது, யார் அன்தும் மூக்கினூன் அபில் இஜாபா. இந்த ஹதீஸும் இமாம் திருமிஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்க துவா செய்யும் பொழுது அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அதை கபூல் செய்கிறான். அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்ற எண்ணத்துடன் ஒருவர் கேட்டால் அந்த நம்பிக்கை இருந்தால் அது பெரும் பாகங்கள் உண்டாக மாறிவிடும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது நாங்க எப்படி அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைக்கணும் என்பதை இந்த ஹதீஸ்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஹுஸ்னு தன் பில்லா மின் ஹுஸ்னில் இபாதா. அபூ ரலியல்லாஹு அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஹுஸ்னு தன் பில்லா மின் ஹுஸ்னில் இபாதா. அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் பிப்பது அது ஆக சிறந்த இபாதத் என்பதாக இந்த ஹதீஸ்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய எங்களை உறவை வளர்த்துக் கொள்ளணும், நாம் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு கூட்டிக் கொள்ளணும், அல்லாஹ்வின் நம்பிக்கையை மிக பலமாக்கிக் கொள்ளணும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கேற்ப நிலைமைகளை சீராக்குவார். இது முதல் முதலாக நான் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். அடுத்து முஹர்ரமுடைய 1442 ஹிஜ்ரி ஆரம்பமாக போகிறது. எங்களுடைய வாழ்க்கையில பல பகுதிகளை கடத்தி சொன்னோம். இந்த COVID-19 உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தலை தந்திருக்கிறது. இது ஒரு வேதனையோ இது ஒரு சோதனையோ என்ற ஒரு நிலையில் இன்னும் அதனுடைய அந்த பிடியிலிருந்து நாம் விடுபட்ட நிலையில் இல்லை. இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இதுக்கும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த கோவிடை C19 இந்த நாட்டில் நீ பாதுகாத்தது போன்று மேலும் இதை பாதுகாத்து. பல நாடுகள் பலவிதமான சோதனைகளை, இன்றே ஒரு ஸ்கூல் உள்ள ஒரு மாஸ்டருக்கு கோவிட் பாசிட்டிவாக வந்திருக்கிற காரணத்தினால் அந்த குழந்தைகள் எல்லாம் அவர்கள் குவாரண்டைன் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இந்த நிலைமை அமெரிக்காவை பார்க்கும் பொழுது 2 வாரத்தில் 95,000 குழந்தைகள், ஸ்கூல் குழந்தைகளை அவர்கள் குவாரண்டைன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அப்ப உலக நாடுகள் பலவிதமான சோதனைகளை இதுல முன்னோக்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு இதுல ஒரு அளவு பாதுகாப்பை தந்திருக்கிறான். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் நல்லெண்ணம் வச்சு அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். யா அல்லாஹ், எங்களோட தௌபா, துவா, இஸ்திஃபார் இவைகளை நீ ஏற்றுக்கொண்டு உன்னிடத்தில் நல்லெண்ணம் வைக்கிறோம். இந்த நாட்டை விட்டு நீ முழுதாக இதை அப்புறப்படுத்திவிடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். 2வது மேலான சகோதரர்களை பெரியார்களே, இந்த நாட்டில் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ஒரு புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட்ல 225 பேர் அவர்கள் சமூகம் அளிக்க போகிறார்கள். இப்ப அல்லாடத்தில் இதுக்கும் ஒரு நல்லெண்ணம் வைக்க வேண்டும். யாழ்லா இந்த தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியில் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தெரிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியில நீ மக்களுக்கு, நாட்டுக்கு, எல்லோருக்கும் கயிறு ஏற்படுத்து என்ற அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோட துவால ஈடுபடுவது அதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. 3வது விஷயம், எங்களுடைய முஸ்லிம் பார்லிமெண்டேரியன்ஸ் அவர்கள் ஆளும் கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு முக்கியமான தூது இருக்கிறது. அது என்னவென்றால், எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை எப்படி அல்லாஹ்வுடன் நாங்கள் நல்லெண்ணம் ஏற்படுத்தணுமோ, முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டுடைய சிறந்த பிரஜைகள், எங்களுடைய மார்க்கம் எமக்கு கற்றுத்தரும் விஷயங்கள், அதை இந்த நாட்டுடைய ஒரு பிரஜை சிறந்த பிரஜையாக இருப்பதற்கு எந்த தடையும் அதுக்கு இருக்க மாட்டாது என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வால் மூலமாக அதை வெளிப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 20 அல்லது 21 முஸ்லிம்கள் பார்லிமெண்ட்ல அமரப்போகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு கடமைப்பாடு வருகிறது. அந்த மத்திய எண்ணெய ஏனைய 200 பேருக்கும் இந்த இஸ்லாமிய தூதர் சரியாக கொடுப்பது. கண்ணியமானவர்களே, 1961 ஆண்டில், அது நான் பிறந்தனோ பிறந்ததுக்கு பிறகோ என்று தெரியாது, உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலிம் மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் பர்மாவுடைய மக்களுக்கு ஒரு பயான் செய்தார்கள். அந்த பயானை நீங்க யூடியூப்ல அபுல் ஹசன் நத்வி பர்மா ஸ்பீச் 1961 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்க பார்க்கலாம். அவர்கள் உறுதுல பேசுகிறார்கள். அவர்கள் அதில் சொல்கிறார்கள், ஓ பர்மா மக்களே, அல்லாஹ்வுடைய தீன இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு நீங்க சொல்ல தவறினால்
இந்த நாட்டில் வாழ்றது உங்களுக்கு கஷ்டமாகும். உங்களை இந்த பூமியிலிருந்து அடிச்சு விரட்டுவார்கள் என்பதை அவர்கள் 1961 59 வருஷங்களுக்கு முன்பு அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார். வியாபாரிகள், இன்டலெக்சுவல், படித்தவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து சொன்னார்கள், உங்களோட வாழ்க்கையில முக்கியத்துவம் இன்றைக்கு எதுக்கு தான் இருக்க வேண்டும் என்பதை மிக முக்கியமாக அவர்கள் முன்வைத்தார். என்ன மேலான சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாம் தான் ஒரு குறியாக வைத்து அம்பரியப்படுகிறது. அவர் இஸ்லாம் என்று சொல்லும் பொழுதே அதுல குர்ஆனும் ஹதீஸும் எடுத்தவர்கள் எல்லாம் குர்ஆனை விமர்சிக்கிறதும் ஹதீஸ்களை விமர்சிக்கிறதும் அதை பற்றி பேசுவதும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இது உலகத்துக்கு புதிதாக அல்ல. ஆனா இலங்கைக்கு இது மிகவும் புதிதாக. கடந்த 2012 தொடர்ச்சியாக இந்த தாக்கத்துக்கு நாங்கள் ஆளாகப்பட்டிருக்கிறோம். இது தயவு செய்து நான் பலவிடத்தம் இதை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். எங்கட வியாபாரம், எங்கட தொழில், எங்கட குடும்பம், எங்கட சொத்து செல்வம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அல்லாவும் ரசூலும் தீனும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நீ ஆயத்தமாக உனக்கு எதிராக நான் ஆயத்தமாகிறேன் சொல்லி قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره نيند كدمم ونه سهودرن ونه منيبي ونه كلند ونه بيتور ونهடைய இவைகள ونه செல்வம் ونه வீடு ونه வியாபாரம் இந்த மூணு உயிரற்றவைகள் அஞ்சு உயிருள்ளவைகள் மனைவி காண ஆபாவுக்கு போன்ற பெற்றோர்கள், உன்னுடைய மனைமக்கள், உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய இனபந்துகள், குடும்பங்கள், இத உன்னுடைய வியாபாரம், தொழில், வீடு, சம்பாத்தியம் இந்த எட்டையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அல்லாவும் ரசூலும் தீனும் உனக்கு முக்கியத்துவம் உள்ளதாக மாறாவிட்டால் எதிர்பார்த்து முடிவை கொண்டு வருவான் சொல்றான். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த சூரத்து தௌபாவுடைய இந்த ஆயத்தை அலட்சியமாக எடுக்க வேண்டாம். மிக எச்சரிக்கை கூடியது. நான் இந்த நாட்டில் பாலிமெண்ட்க்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த 20 பேருக்கும் இந்த மெம்பரில் இருந்து மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், இந்த குர்ஆனுடைய ஆயத்தை முன்னுரிமை கொடுத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலிமெண்டேரியன்ஸுக்கு அல்லாஹ்வுடைய தீன இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு தெளிவாக சொல்லப்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. உலகத்தில் ஆக கூட பாப்புலேஷன் யாருங்க தெரியுமா? தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் புக்ஸ். கிறிஸ்தியவர்கள், முஸ்லிம்கள், யூதர்கள், உலகத்தில மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஒன்று தௌராத், ஒன்று இன்ஜீல், ஒன்று குர்ஆன். உலகத்தில் வாழக்கூடிய பூரா பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா அவ நீங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர்கிட்ட போயிட்டு சொர்க்கம் நரகம் என்று அவருக்கு விளங்கும். ஒரு ஜூ கிட்ட போயிட்டு மலக்குமார்கள் என்று அவருக்கு விளங்கும். அவருக்கு ஆகரத்தில் கேள்வி கணக்கு நடக்கும் என்றா விளங்கும். ஏன்? அல்லாஹ் தௌஹீதையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஆகரத்திலையும் இந்த மூணு வேதங்களையும் சொல்லியிருக்கிறார். பைபிள், ஓல்ட் டெஸ்டமென்ட், தௌராத், இன்ஜீலையும் குர்ஆனையும் அல்லாஹ் இந்த மூணையும் சொல்லியிருக்கிறார். அப்ப உலகத்துடைய பாப்புலேஷனுக்கு அல்லாஹ் ரசூல் அவர்களுக்கு மூசஸாக இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்ஜீலை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அது ஜீசஸாக இருக்கலாம், அது ஈசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு அல்லாஹ் வச்சானா அல்லதீன யுஃமினூன பில் கைப் யுஃமினூன அஸ்ஸலாம் மிம்மா ரஸக்னாஹும் மின் ஸுபூல் அல்லதீன யுஃமினூன மா உன்ஸில இலைக் வமா உன்ஸில மின் கப்லிக். எங்களுக்கு இறக்கிய வேதத்தையும் முன்னோர்களுக்கு இறக்கிய வேதத்தின் மீதும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறேன். அதனால் ஆனா இந்த இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள், அவர்களுக்கு இந்த வேதம் ஃபாலோவர்ஸ் என்பது இல்லை.
அவர்களுக்கு பைபிளோ இதோ இல்லை. அவர்கள் ஒரு ஒரு பிலோசபியை பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு மர்ம கபரு மஹ்ஷர் கியாமத்து கேள்வி கணக்கு மலக்குமார்கள் கபரு வேதன் என்றது தெரியாது. நாங்கள் ஆமந்தம் இல்லா உலாயக்கத்தை 5 வயசு பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தது அவர்களுக்கு 60க்கும் தெரியாது. அதனால எங்களை பற்றி அவர்களுக்கு சந்தேகம் வாரத்துக்கு ஏராளமான இடங்கள் இருக்குது. அத நானும் நீங்களும் ஒரு கடமையாக எடுத்து அதை வெறுமனே இந்த 20 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு விட்டுவிடாம எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல உள்ள கொழும்புல தெரிவு செய்யப்பட்ட ஆளும் கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் அவர்களிடத்துல போயிட்டு உட்கார்ந்து அவர்களை கண்ணியமாக வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன என்பதை மதரசான்னு சொன்னா ஒரு சிஐடி வந்தாருன்னா அவருக்கு மதரசா என்னட்டே தெரியும், மஸ்ஜித் என்னட்டு தெரியாது. இந்த இந்த தெளிவின்மை அது நீடிக்க கூடாது. அதுக்குள்ள வழிகள் செய்யப்படுவோம் என்பதை மிக பணிவாக வேண்டிக் கொண்டு கனிமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த கோவிட்க்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லோரும் மதிச்சு ஒவ்வொருவரும் சட்டங்களை பேணி நடந்து கொள்ளணும் என்றதையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆக நான் இன்று முன்வைத்ததை அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை எங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நீதான் உடனே தருவாய், தாமதிச்சு தருவாய், அழுது வச்சு தருவாய், கேட்டதுக்கு மாற்றமாக தருவாய், நீ நிச்சயமாக ஆதரித்தல் தருவாய், உன்னிடத்துல கேட்கறதுல உன்ன நல்லெண்ண வைக்கிறதுல நாம் எந்த குறையும் விட மாட்டோம். இரண்டாவதாக நீ இந்த நாட்டுக்கு தெரிவு செய்யக்கூடிய இந்த பாலிமெண்ட் மீது நாங்கள் ஒரு நல்லெண்ண வைக்கிறோம். யாருலா நீ எங்களுக்கு இது இந்த நாட்டுக்கு ஒரு சிறப்பானதாக ஆக்கித்தான் சொல்றோம். அல்ல இடத்துல மன்றாடணும், துவா செய்யணும். மூன்றாவதாக நான் இந்த நாட்டுடைய ஒரு சிறிதன், அதனால் எனக்கு 2 கடமைப்பாடு இருக்கிறது. ஒன்றை இந்த நாட்டுடைய ஒரு சிறிதன் என்ற அடிப்படையில் நான் இந்த நாட்டை மதித்து நடப்பது. இரண்டாவதாக அல்லாஹோடு இருக்கக்கூடிய உறவுகளை அது குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அகலாக்காக இருக்கலாம், விவாதத்தாக இருக்கலாம், தௌபா இஸ்திஃபாக இருக்கலாம், அதுல மிக உறுதியாக எங்களோட நிலைப்பாட்டை நாம் ஏற்படுத்திக் கொள்வது. நாலாவதாக நான் இங்கு சொல்ல விரும்பியதை மேலான சகோதரர்களே, இந்த COVID-19 என்பது இது ஒரு வேதனையாக இருக்கும் அல்லது இது ஒரு சோதனையாக இருக்கும். இதை பற்றி விரிவாக பல ஜும்மாக்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது வேதனையும் தான், பெரிய அசாபு வர்றதுக்கு முத சின்ன வேதனைகளை கொண்டு நாங்கள் உங்களை சோதிக்கிறோம். சின்ன பயத்தை கொண்டு அச்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ் நீ இந்த சோதனையை எங்களை நாட்டை விட்டு வெளியேற்று என்பதை அதுவும் அல்லாஹ் நம்பிக்கை வைத்து துவால ஈடுபடும் பொழுது அல்லாஹ் சாலா அந்த நிலைமையும் சீராக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறார். அவனால முடியும். இதை அதான் இது எங்களுக்கு 2 விஷயங்களை படித்து தந்திருக்கிறது. ஒன்று ஈமான படித்து தந்திருக்கிறது, இரண்டாவது இல்மை படித்து தந்திருக்கிறது. ஈமான் எப்படின்னா உலகத்தில் இன்றைக்கு 8 மாசம் 9 மாசம் ஆகவே கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸை இன்னும் அடையாளம் கண்டு கொள்ள இல்லாமல் இந்த உலகம் தவிச்சு கொண்டு இருக்கிறது என்பதையும், அதே நேரம் எங்கட மார்க்கம் இந்த நேரத்திலையும் எங்களுக்கு சுகாதார வழிகாட்டல்களை மதித்து நடப்பதற்குரிய வழிகாட்டலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பு மிக தெளிவான முறையில் முன்வைத்து விட்டு போய்விட்டார்கள் என்பதும் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபிசுவாக. அல்லாஹ் எமக்கு பூர்த்தியான நம்பிக்கையை தருவாயாக, எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக. அல்லாஹ் உன்னிடமே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த நாட்டை உலக நாடுகளை விட்டும் இந்த கோவிட் வைரஸுடைய இந்த தாக்குதலை விட்டு நீ அப்புறப்படுத்துவாயாக. அல்லாஹ் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பாயாக. முஸ்லிம்கள் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஷஹாதத்தை நசீபாக்குவாயாக. இந்த நாட்டை ஒரு அமைதியான ஒரு சூழலுள்ள நாடாக நீ ஆக்கி தருவாயாக. எங்களுடைய கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தருவாயாக. எங்களுடைய கவலைகள் துன்பங்கள் துயரங்களை போக்கி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க கிருபை செய்வாயாக. வாஹிதா வஹம்துல்லாஹ்.